மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கத்தாரோட லிவிங் காஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் அதாவது பேச்சுல லிவிங் காஸ்ட்டு ஃபேமிலியோட லிவிங் காஸ்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது என்னோடய இன்னொரு சேனல் ஒன்று வேர்ல்டு பெஸ்ட் இவ்வொரு சேனலு நான் லிவிங் காஸ்ட்டை பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் அது என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாலும் வருஷம் வருஷம் லிவிங் காஸ்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா லிவிங் காஸ்ட்டுங்கிறது வந்து அன்னன்னைக்கு விலவாசி உயர்வு வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாளுக்கு நாள் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது ஒரு நாட்டோட எக்கனாமிக் எதை சார்ந்து இருக்குன்னா அவங்களோட ரிசோர்ஸ் அதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கத்தாரை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட ரிசோர்ஸ் என்ன கேஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இதேமாரி தான் கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாகவே ஆயில் அண்ட் கேஸை டிபெண்ட் பண்ணி தான் ரிசோர்ஸ் இருக்குது அந்த ரிசோர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ கேஸை வந்து அவங்க எப்படி லிக்யூடிஃபையாக ஆக்கி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதேமாரி ஆயில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போர்ட்லேருந்து வர இன்கம் தான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு மெயினாக அதாவது கல்ஃப் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து எக்ஸ்பேட்ரஸ் வந்து இங்கேயும் வந்து வேலைக்கு வர முடியும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் எக்ஸ்பேட்ரஸ் வந்து வர்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது இப்படி தாங்க கல்ஃப் கண்ட்ரியோட நம்ம ஒரு ஜெர்னியை நம்ம சொல்லலாம் இந்த ஜெர்னியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து நைன்டீன் நைன்டீஸ்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே இந்த ஜெர்னி வந்து ஸ்டா போய்ட்ருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் அதிகபட்சம் நம்ம எக்ஸ்பர்ட்ரஸ் அதாவது நம்ம சவுத் இந்தியனாக இருக்கட்டும் ஏஷியன் பீப்புளாக இருக்கட்டும் அதாவது நம்ம கேரளா பீப்புளாக இருக்கட்டும் நம்ம தமிழ் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு ரொட்டீன் சைக்கிள் வந்து ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம் கல்ஃப் கண்ட்ரியில் அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டை எப்படியாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் ஏன்னா ஒரு 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 மனிதர்களும் கல்ஃப் கண்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி பல கனவோடு வராங்க இப்போ ஒரு சில பேர் வந்து அக்கா தங்கச்சி மேரேஜ் கடன் அடைக்க வந்திருப்பாங்க சில பேர் வந்து வீடு கட்டுற வீடு கட்டி அந்த கடனை அடைக்க வந்திருப்பாங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷரில் கல்ஃப் கண்ட்ரி வருவாங்க சில பேருக்கு வாய்ப்பே இந்தியாவில் கிடைக்காது எனக்கு வந்து இந்தியாவில் எனக்கு சேல்ரி வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் கிடைச்சிது ஆனால் கல்ஃப் கண்ட்ரி வந்த பிறகு தான் நான் லட்சத்தே பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவும் இருக்கலாம் அந்த மாரி ஒரு விஷயத்துக்காகவும் கல்ஃப் கண்ட்ரியில் சம்பாதிக்க வருவாங்க சில பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலே ஊரில் செலக்ஷன் ஆகி ஒரு லட்சம் ஊர்லேயே சம்பளம் வாங்குறவனும் இருப்பான் ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு லக்ஸரி லைஃப் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட வர்றதுக்காக வாய்ப்புகள் அதிகம் அதேமாரி மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களும் இங்கே வராங்க அதாவது அதிகபட்சம் அவங்க வர்றவங்களோட மோட்டிவேஷன் என்ன இருக்கும் பணம் தான் ஆனால் அந்த பணம் வந்து எல்லாரும் அந்த கோலை சம்பாதிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க நான் பார்த்த வரைக்கும் என்ன என்னை சார்ந்த மக்கள் அதாவது ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்கவுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு பையனை படிக்க வச்சு அவங்க வீட்டில் அடுத்த லெவலுக்கு ஒரு என்ஆர்ஐ அவங்கள சம்பாதிக்க வச்சு பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கே குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆகிடும் ஆனால் ஐம்பது அறுபது வயசும் காலத்தை வந்து கல்ஃப் கண்ட்ரிலே கழிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே ஒரு ஒரு எந்திர லைஃப்பில் வாழ்ந்துட்டு ஊரில் சும்மாவே இருக்க முடியாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா யாரை நம்புறது யார் வந்து ஏமாத்துகிறாங்க யார் வந்து உண்மையான மனிதர்கள் இதெல்லாம் அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களை பார்த்துருப்பாங்க இதில் ஏமாத்தான மனிதர்களை பார்த்துருப்பாங்க ஆனால் ரொம்ப குறைவு தான் இந்தியாவில் வாழும் வாழும்போது நம்ம நிறைய கெட்ட மனிதர்களை பார்க்க முடியும் நல்ல மனிதர்களை பார்க்க முடியும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அவன் மூஞ்ச பார்த்தே நம்மளால் கண்டுபிடிச்ச காலம் இருந்தது இப்போ எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாத காலம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து போனவங்க இந்தியாவில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் சஃபர் ஆனவங்களையும் நாம் பார்த்துருக்கோம் ஏன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஆல்டர்னேட் பிஸ்னஸ் வந்து ஊரில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு 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 வேலையில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க போய் செட்டில் ஆக முடியும் ஏன்னா அந்த மாரி ஒரு விஷயம் வந்து ஒரு தைரியம் வளர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஓகே மக்களே நம்ம வந்து லிவிங் காஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் லைக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம லிவிங் காஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் நான் லிவிங் காஸ்ட்டை பற்றி சொல்ல வந்துட்டு கடைசியில் என்னோடய என்னோடய பேக் என்னென்னா ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணுன்னா நான் ப்ரிப்பரேஷனே கிடையாது ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஃப்ளோவிலே அந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரே ஷார்ட்லேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன் சம்டைம் அது வந்து எனக்கு மிஸ்டேக்காகவும் போயிடுது சம்டைம் லென்த்தான வீடியோவாக போய்டுது ஏன்னா என்னோடய நண்பர்கள் அதாவது யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு டெய்லி ஒரு வீடியோ பண்ணுங்கள் ஏன் எட்டு வருஷமாக நீங்கள் வந்து யூடியூப்பில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அவங்க ஒரு ஒரு ஆளுமே மோட்டிவேஷனாக ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்கு அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் மோட்டிவேஷனும் மட்டும்தான் ஓகே நம்ம லிவிங் காஸ்ட் வீடியோ பார்ப்போம் அத்தாரோட லிவிங் காஸ்ட்டை பற்றி தாங்க இந்த வீடியோ அதாவது கத்தாரில் வந்து ஃபேமிலி லிவிங் காஸ்ட்டையும் பே பேச்சிலரோட லிவிங் காஸ்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோங்க அதாவது ஒரு ஃபேமிலி லிவிங் காஸ்ட் எந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அதேமாரி ஒரு பேச்சுலரோட எக்ஸ்பென்ஸ் அளவுக்கு இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை பற்றி பார்த்துருவோம் ஃபேமிலி லிவிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வீக்லி என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் மந்த்லி என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே அதாவது வீக்லி டூ ஹண்ட்ரட் வச்சா கூட உங்களுக்கு வந்து குறஞ்சது நாலு வாரத்துக்கு அதாவது வீக்லி டூ ஹண்ட்ரட் வச்சா கூட நாலு வாரத்துக்கு எண்ணூறு ரியல் ஆகும் ஆனால் நான் வந்து இன்க்ளூடிங் நான்வெஜ்ஜு மில்க்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு அப்படின்னு நாலு பேருக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ரியால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வருங்க இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாடகை ரெ ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரியால் அதுவும் சொல்கிறது வந்து ஒரு ஒரே ஒரு பெட்ரூமு அப்புறம் கிச்சன் வந்து சின்ன கிச்சனு ஒரு சின்ன ஹாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன டிவி ஹால் இதுக்கே ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ரெண்டுங்க அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஃபேமிலிக்கு வர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தாங்க அதிகமாக வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரியாலுங்கிறது எத்தின் ரூபான்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நம்ம ரெண்டுக்கே கொடுத்துட்றோம் ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் மட்டும் எத்தின்டுவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏழு நீங்கள் குறைஞ்சது ஐநூறு ஏழாவில் நீங்கள் பத்தாயிரூவான்னு கூட கன்வென்ஷனில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாலே என்னாச்சு ஆயிரம் ரூபாலே உங்களுக்கு இருபதாயிரம் ஆச்சு அப்புறம் முப்பதாயிரரூபா ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் மட்டுமே சராசரி இங்கே ஃபேமிலியோடு இருக்கும் போது எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்போ முப்பதாயர் ரூபா ஃபேமிலிக்கு இங்கே வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார் நீங்கள் வச்சுருந்தாலும் இல்லை ஒரு புது கார் வச்சுருந்தாலும் அதுக்கு டியூ வரும் ஆனால் நான் வச்சுருக்கிறது பழைய கார் தான் அதுக்கூட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஐநூறு ரூபாய் வரும் நான் வந்து குட்டி காராக வச்சுருந்தேன்னா அது வந்து ஒரு முந்நூறு தான் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கத்தாரில் வரும் ஆனால் நான் வந்து ஒரு ஃபோர் வீல் ட்ரைவ் மாரி ஒரு பெரிய கார் வச்சுருந்தேன்னா குறஞ்சது ஐநூறு ரூபாய் ஆகும் அதாவது நம்ம ஊர் காசுக்கு பத்தாயிரம் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பெரிய காராக இருந்ததுன்னா அது மட்டும் இல்லை ஒரு காருக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு பழைய கார் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வந்து அதை இன்ஸ்பெக்ஷனு கவர்மெண்ட்டோட இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன மெயினாக பார்ப்பாங்கன்னா டயர் நல்லாயிருக்கா சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கா இன்ஜின் எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஃபுல் ஸ்கேன் பண்ணுவாங்க அவுட் சைடில் உள்ள பெயிண்டிங்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணும் போது அவுட் சைடில் உள்ள பெயிண்டிங்கில் ஏதாவது ஸ்க்ராட்சோ இல்லை மர்காட்டு டேமேஜாக இருந்ததோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபால் வச்சுங்க ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இயர்லி ஒரு கார் நம்ம கத்தாரில் சொந்தமாக வச்சுருந்தா ரிப்பேரிங் காஸ்ட்டு அதை தன்னு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறது இன்சூரன்ஸு இதெல்லாமே சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபால் ரெண்டாயிரம் ஆள் வருஷத்துக்கு காருக்கு நீங்கள் கண்டிப்பாக காருக்கு நீங்கள் வந்து மொய் வச்சே ஆகணும் அது ரெண்டாயிரம் உங்களுக்கு வருஷம் எக்ஸ்பென்ஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதாவது உங்களோட தகுதிக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு சராசரி ஹஸ்பண்ட் வந்து ஒரு எட்டாயிரம் வாங்குறாங்க ஒய்ஃப் ஒரு ரெண்டாயிரம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க கத்தாரில் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆள் உள்ள ஸ்கூலை தான் விரும்புவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஒன்றுச்சு ரெண்டாயிரத்து ஐநூறுபால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதமும் அந்த குழந்தைக்காகவோ அந்த பையனுக்காகவோ எஜுகேஷனுக்காக நீங்கள் குறஞ்சது ஒரு ஐநூறுபால் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மூணு மாதத்தில் நீங்கள் அந்த ஐநூறு ஐநூறுபாலில் நீங்கள் ஸ்கூலுக்கு கட்ட முடியும் அதுவும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் கரெக்டாக செலவு பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் மட்டுமே ஐயா ஏரியால் ஆகும் நான் சொல்கிறது வந்து ஒரு நாலு பேர் நம்ம ஃபேமிலியோட அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களோட இருந்தாலே ஐயா ஏரியால் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆகும் இது வந்து இதுலேயும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிக்கனமாக நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து ஃபு ஃபுட்டில் சிக்கனம் இருக்கவே முடியாது ஏன்னா பசங்க வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்கு நீங்கள் மில்க்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தா தான் நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கும் அதனால் ஃபுட்டில் நீங்கள் எக்ஸ்பென்ஸு எந்த விதத்துலேயுமே அதை வந்து நீங்கள் எக்ஸ்கூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அதுலேருந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டில் நீங்கள் வேணால் ஏதாவது கொஞ்சம் வக்கராவோ இல்லை அல்கூரோ அல்கூர் நம்ம போக முடியாது அல்கூர் போயிட்டு தோகா வர்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது முக்கால்வாசி பெட்ரோலுக்கே போயிடும் கார் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாகிடும் அதனால் நீங்கள் வக்ரா வக்கீல் அங்கே கொஞ்சம் அகாமடேஷன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆள் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே அகாமடேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலவில் அக்காமடேஷனாக இருக்கட்டும் அந்தமாரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே மக்களே நம்ம ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை பார்த்தாச்சு அடுத்தது பேச்சுலரோட எக்ஸ்பென்ஸை பார்க்கலாமா ஓகே மக்களே அடுத்தது பாருங்கள் பேச்சுலரோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலரோட சராசரி ரூம் ரெண்ட் வந்து கத்தாரை பொறுத்தவரையும் செவன் ஃபிஃப்டி ரியால் அதுவும் ஷேரிங் ரூமாக இருந்தால் மட்டும்தான் செவன் ஃபிஃப்டி ஆனால் நீங்கள் ஓனாக ஒரு ரூம் எடுக்கணுன்னா குறஞ்சது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏழு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஏன்னால் ஓனாக நானும் எடுத்து பார்த்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுக்கும் போது ஒரே ஒரு ஒரு சின்ன ரூமு அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருந்தது அதுக்கே நான் வந்து அப்போ ஆயிரத்தி முந்நூறுபால் கொடுத்தேன் இப்போ ரெண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தனி ரூம் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் அதேமாரி ஹோட்டல் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரியால் ஆகும் மதியானம் ஒரு ரியால் நைட்டு ஒரு ரியால் அப்படி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பதுரியால் செலவாகும் ரியால்னால் அஞ்சு ரியால்னாலே நம்ம ஊர் காசுக்கு நூறுரூவா அப்போ முப்பது ஆள்னால் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை ரூபா ஆகும்னு உங்களுக்கே தெரியும் குறஞ்சது ஐம்பது ஏழுனாலே ஆயிரம் ரூபா அப்போ முப்பது ஏழுன்னா குறஞ்சது எப்படி அது மக்களே முப்பது கொ குறஞ்சது அறுநூற்றி அறுபது ரூபா ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பர் டே நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இதை தவிர்த்துன்னு சரிப்பா நான் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நம்ம வந்து ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் எதுக்கு நம்ம மிச்சம் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் மிச்சம் பண்ணுறதுக்காக குக்கிங் ட்ரை பண்ணுவாங்க குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா காலம்புரை நீங்கள் வேணால் கூட மாவு பாக்கெட்லாம் வெளில விற்கிது அதனால் மாவு பாக்கெட் வாங்கிக்கலாம் க்யூமேக் சப்பாத்தி இருக்குது அந்த சப்பாத்தி ஒரு நாலு ரியால் ஃபிஃப்டி ஃபீல் அதனால் தாராளமாக ஒரு நூறுவாய்க்கு சப்பாத்தியை வாங்கி நல்லா பெரட்டிட்டு நம்மளே வந்து ஒரு சின்ன கிரேவி எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் வாங்கினாங்கன்னா கூட மூன்று ரியால் தான் ஆகும் அப்போ ஒரு எட்டு ஒம்பதுரியால் வரும் அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் ரெடிமேடு சப்பாத்தி வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாது அதுலேயும் ஒரு இல் ரெண்டியால் சப்பாத்தி குப்புஸ் இருக்குது இதை தவிர்த்து நீங்கள் கிரேவி வாங்கிட்டு நம்ம குப்பூசு ஒரு ஆளுக்கு நம்ம கத்தாரில் பீஸ்ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட்ற எல்லா பேச்சுலருமே இந்த ஒரே குப்புஸை தாண்டி தாங்க வந்திருப்பாங்க குப்பூசை யாருமே மறக்க முடியாது நம்ம எக்ஸ்பர்ட்ரஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாட்டிலேருந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்தாலும் நம்ம கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் குப்பூசுங்கிறது ஒரு நமக்கு வந்து பசி தீர்க்க ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடவுளாக கொடுத்த ஒரு ஒரு வரப்பிரசாதம் குப்புஸு அதாவது நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம பேச்சுலராக இருக்கும் போது சில விஷயங்களில் நம்ம புதுசாக வரும்போது கல்ஃப் கண்ட்ரியில் நமக்கு வந்து சில பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போது இந்த குப்பூசு தான் நம்மளே பசி ஆர்த்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுவும் அதை கடந்து வந்த மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படி வந்து கு விரும்பி சாப்பிட்டோம் அந்த கஷ்டத்தில் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசமாக இருந்தது கொப்பூசுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கை வந்து நான் அதாவது நானே ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றேன்ப்பா எதுக்குப்பா ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஃபுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியல் ஆகுங்க ஃபுட்டை நீங்களே சமைச்சு சாப்பிட்ணுனா மினிமம் ஐநூறு ரூபாய் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஓகே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நான் கார் வாங்க மாட்டேன் நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நீங்கள் எக்ஸ்பென்ஸாக பேச்சுலராக தானேப்பா இருக்கேன் நான் ஊருக்கு பணம் அனுப்பணும் என் வீடு கட்டுனதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கடன் அடைக்கணும் அப்படி இல்லைன்னா என் அக்கா தங்கச்சி மேரேஜுக்காக வந்தேன் நான் ஒரு வீ ஒரு இடம் வாங்கினேன் அந்த கடன் அடைக்கணும் இல்லைப்பா நான் வந்து இந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோடு வந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கார்லாம் எதுவும் வாங்காதீங்க எந்த விதமான எக்ஸ்பென்ஸும் தேவையில்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அழகாக மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அழகாக மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணலாம் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு மாந்தக்கு த்ரீ ஹண்ட்ரட்ரியால் தான் எக்ஸ்பென்ஸ் வரும் அதுக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் வராது அப்புறம் மந்த்லி மொபைல் ரீசார்ஜ் எத்தின்னு ரூவாங்க ஏன்னா கத்தார்க்குள்ளேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நண்பர்கள் இல்லாத கல்ஃப் கண்ட்ரில யாருமே இருக்க முடியாது அதனால நம்ம நண்பர்களுக்கு பேச குறஞ்சது நீங்கள் எழுபது ரியாளுக்கு நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முப்பது ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நூற்றி இருபது மினிட்ஸு லோக்கல் மினிட்ஸ் கிடைக்கும் அப்புறம் மொபைல் டேட்டா இருக்கும் இன்டர்நேஷனல் மினிட்ஸு ஒரு குறஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்கும் அப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் கால்ஸும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது தவிர்த்து சில பேர் வந்து நார்மலாக மொபைல் ரீசார்ஜே எனக்கு பத்தலைப்பா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அது வந்து ஒரு பத்து டாலர் பே பண்ணி நீங்கள் அழகாக ஊருக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கலாம் அப்படி ஒரு விஷயமும் இருக்குது அடுத்தது பேச்சுலருக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரியால் அவங்க ஒரு பேச்சுலர் வந்து இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் ஆள் ஏழாயிரம் ஆள் வாங்கினான்னா ஒரு ஏழாயிரம் வாங்கினா கூட அவன் ரெண்டாயிரம் ஏழு எக்ஸ்பென்ஸ் போக ஒரு ஐயாயிரால் தான் ஊருக்கு அனுப்ப முடியும் அப்போ அந்த ஐயாயிரம் நீங்கள் ஐயாயிரியால் ஒரு பேச்சிலர் இருந்தால் எத்தின் ரூபா ஊருக்கு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு நம்ம போட்டோம்னா எத்தின் ரூபா வருது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் அவன் ஊருக்கு அனுப்ப முடியும் அப்போ அவன் வந்து ஒரு பேச்சிலர் வந்து ஒரு ஏழாயிரம் ரியாலுக்கு சேலரிக்கு வந்தால் அவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஊருக்கு அனுப்பிச்சான்னா பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபா சேவ் பண்ணலாம் கல்ஃப் கண்ட்ரியில் இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் இதுவே வந்து ஒரு ஃபேமிலி பர்சன் இங்கே ரன் பண்ணான்னா ஃபேமிலி அவனுக்கு செலவாகிறது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு லட்ச ரூபா நம்ம க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இந்தியன் ட்ரூப்பி இங்கேயே செலவாகிடும் அப்போ அவன் ஊருக்கு எத்தின் ரூபா தான் அனுப்புவான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஊரில் யாரும் என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாதுப்பா அப்போ எனக்கு வந்து ஹெட்டாக்கே இல்லாமல் நான் பீஸ்ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் எனக்கு காசு சேவ் பண்ணணும்னு முக்கியம் இல்லை நான் வந்து எந்த விதமான கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டும் நான் விரும்பலை எனக்கு லோனும் வேணாம் லோ லோனு அலைஞ்சு வீடு கட்டிட்டு அந்த வீடை பாதுகாக்கிறதுக்கு நான் வெளிநாட்டில் போயிட்டு ஃபேமிலியை விட்டு வாழணுன்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அந்த மாரி ஒரு பிரிவோட வழி எனக்கு தேவையில்லை அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும்தாங்க ஃபேமிலியை இங்கே கத்தார் கூப்பிட்டு வராங்க எனக்கு வந்து என் பிள்ளைங்க என் என் பிள்ளைங்க என் கண் பார்வையிலே வளரணும் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு பாசம் நேசத்தோடு இருக்கிறவங்க பணத்தை பார்க்கவே மாட்டாங்க அப்படி வந்து நம்ம இங்கே ஃபேமிலியை ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பெரிய விலையாக தெரியாது அவங்களோட சந்தோஷங்கள் இதில் நிறைய அடங்கியிருக்கு ஒரு அப்பா ஒருத்த ஒரு பையனோட வளர்ச்சியை அந்த அப்பா வந்து ரசிக்கணும் அதேமாரி அப்பா கிட்ட நல்ல குணங்களை வந்து ரோல் மாடலாக பையன் எடுத்துக்கணும்னா நம்ம கூட இருந்தது வளர்க்குறதுல அந்த வளர்ப்பு மட்டும்தான் பிரசாதம்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபேமிலியோடு இருக்கவன் எத்தின் ரூபா சேவ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆயிரம் ஆள் சேவ் பண்ணால் பெரிய விஷயங்க அவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டடு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுனாலும் அவனால் சமாளிக்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரரூவா தான் அவனால் சேவ் பண்ண முடியும் அந்த இருபத்தி ரெண்டாயிரரூவாயை வச்சு அவன் வந்து அட்லீஸ்ட் பசங்களுக்கு அவனுக்கு ஏதாவது ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் அவனால் சேவ் பண்ணலாம் அதனால் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி இங்கே இருக்கும்போது என்னென்ன எக்ஸ்பென்ஸுங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இருபத்திரெண்டாயிரரூவா சேவ் பண்ணாங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு என்னாச்சு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரரூபா தான் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாயிரரூவாயையும் ஆக்யூரட்டாக சேவ் பண்ண முடியுமானா கிடையாது கண்டிப்பாக நம்ம ஊரில் உள்ள எக்ஸ்பென்ஸை நம்மளால் நம்ம சொல்லவே முடியாது ஆனால் ஒரு ஒரு என்ஆர்ஐயும் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் ரூபா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபேமிலியோடு இருக்கிறவன் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு பத்தாயிரரூவா கூட என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஊரில் எக்ஸ்பென்ஸ் வரும் அதையும் சமாளிக்கணும் ஊர்லேருந்து லோன் வாங்கியிருப்பான் வருஷம் வருஷம் ஊருக்கு போனான்னா டோட்டலாகவே இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாயும் ட்ரா ஃப்ளைட்டுக்கே போயிடும் இங்கே வருஷம் வருஷம் ஊருக்கு போனால் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு ஒரு நாலு பர்சன்ட் போனால் குறைஞ்சது ஆறாயிரத்தி ஐநூறு ஏழ் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறுபால் ஒன்லி ஃப்ளைட்டு காசு மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டு காசை இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிர நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நீங்கள் ஃப்ளைட்டு காசுக்கே நீங்கள் செலவு பண்ணுற மாரி இருக்கும் அப்போ அவன் வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரரூபா பதிஞ்சாயரூவா செலவு பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒன்சு அவன் ஊருக்கு போனான்னா அவன் சம்பாரித்த காசும் மொத்தமாக ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு போயிடும் இப்படி தாங்க ஃபேமிலி லைஃப் ஓடிட்டுருக்கு ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவனே மக்களே இப்போ ஃபேமிலி லிவிங் காஸ்ட்டும் பார்த்துட்டோம் பேச்சுலர் லிவிங் காஸ்ட்டும் பார்த்துட்டோம் ஆனால் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவனே ஊரில் உள்ளவங்களாம் சொந்தக்காரன் நண்பர்கள் யாராக இருந்தாலுமே என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கானே இவனுக்கு என்ன பணம் ஒரு பெரிய விஷயமா அக்கௌண்டில் ரெண்டு லட்சம் வச்சுருப்பான் அஞ்சு லட்சம் வச்சுருப்பான் பத்து லட்சம் வச்சுருப்பான் லட்சம்லாம் சரசரமாக செலவு பண்ணுறாங்க ஆனால் ஃபேமிலியோடு இருக்கிறவன் லட்சங்களை இங்கேயே செலவு பண்ணிட்டு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறதுக்கே பயங்கரமாக யோசிப்பான் அவன்கிட்ட லட்சங்களும் இருக்காது அவன் எ அவங்க இழந்து போன அந்த காலங்கள் தான் இருக்குமே தவிர அவன் ஊரில் வந்து அவனால் என்ன அவனால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு மெழுகுபத்தி வாழ்க்கையிலேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது தாங்க உண்மையான நேர்த்தியான விஷயம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவன்லாம் அவனுக்கு என்னப்பா ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறான்னு அவன் படுற கஷ்ட க கஷ்டமாக வந்து வெளியிலே தெரியாது அவன் வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் அவன் அவனோட உடலை வருத்தியும் அவன் பல பல துன்பங்களையும் அவன் தாங்கி கொண்டு பல விஷயங்களை அவன் வந்து சாக்ரிஃபை பண்ணி அதான் அவனால் எந்தளவுக்கு அவன் அந்த பெயின்ஃபுல்லை அனுபவித்து அவன் வெளிநாட்டில் வாழ்கிறான்னு மட்டும்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது இந்த லிவிங் காஸ்ட் வீடியோவில் எதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேற எதை பற்றி என்ன வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ போடுவேன் நிறைய பேர் விசாவை பற்றி கேட்டிருந்தீங்க நான் விசாவை பற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் திரும்ப உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் நான் வரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்